ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 June 29 மறந்துடாது. முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று June 7 சனிக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நற்பலனை தரக்கூடிய நாளாக இருக்கின்றது. குறிப்பாக இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் பலன் தரும். தன்னம்பிக்கையோடு நீங்கள் காணப்படுவீர்கள். சகோதர வர்க்கம் உங்களுக்கு இப்போது துணையாக இருக்கும். இளைய சகோதரராக இருக்கலாம், மூத்த சகோதரராக இருக்கலாம், உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். உங்கள் மீது அன்பாய் அக்கறையாக இருப்பார்கள். இவர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, சண்டை, சச்சரவு, மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு, பேச்சுவார்த்தையின்மை இருந்தாலும் இதுவெல்லாம் இப்போது தீரும். சமரசம், சமாதானம் ஏற்படும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷபராசி அன்பர்களே, உத்தியோக ரீதியாக இருந்து வந்த தடை, தாமதங்கள், பிரச்சனைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. ஒரு சிலர் நன்றாக வேலை செய்வார்கள், ஒழுக்கமாக இருப்பார்கள், நேர்மையாக இருப்பார்கள், விடுப்பு கூட எடுக்க மாட்டார்கள், தாமதமாக போக மாட்டார்கள். ஆனாலும் கூட அவர்களை உயர் அதிகாரி முதலாளி சரியாக அங்கீகரிக்க மாட்டார்கள். அந்த இடத்துல போட்டி பொறாமை அதிகமாக இருக்கும். அல்லது வேண்டியவர்களை ஊக்கப்படுத்துவது, உயர் பதவிகள் கொடுப்பது என்ற ஒரு விதிக்கு புறம்பான அம்சங்கள் சில இடங்களிலே கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அப்படி இருந்து வேலையை விட்டுவிடலாமா என்று நினைப்பவர்களுக்கு கூட இன்றைக்கு ஒரு மாற்றம் நடக்கும். நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். மிதனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய பழக்க வழக்கங்களிலே நல்ல மாற்றங்களை செய்வதற்கு உகந்த அமைப்பு இருக்கின்றது. எதுவெல்லாம் நல்ல பழக்கமோ அதையெல்லாம் நீங்கள் வழக்கமாக்கிக் கொள்ளலாம், அதை கற்றுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், பிறகு வழக்கமாக்கிக் கொள்ளலாம். எதுவெல்லாம் தீய பழக்கமோ அதிலிருந்து விலகி இருக்கலாம். ஒருவேளை வந்துவிட்டது என்றால் குறைத்து கொள்ளலாம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து முழுவதுமாக விட்டுவிடலாம், தவிர்க்கலாம். இது ஆண், பெண், சிறு குழந்தை, பெரியவர்கள் எல்லோருக்குமே பொருந்தும். பிள்ளைகளாக இருந்தாலும் கூட காலையில் எழுந்து கொள்வதற்கு கொஞ்சம் சோம்பல் இருக்கும். படிப்பதை விட விளையாட்டில் தான் அதிக ஆர்வம் இருக்கும். இப்படி எதுவெல்லாம் உங்களிடத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் அப்புறப்படுத்தி, எதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டுமோ அதை கடைபிடிக்க உகந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். கடகராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் பொய் சொல்வது, விதியை மீறுவது, கோபப்படுவது, பிறரை தண்டிப்பது இவற்றிலிருந்து கட்டாயம் விடுபட்டு விலகி இருக்க வேண்டும். உண்மையை பேச வேண்டும், ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், விதிகளை கடைபிடிக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு, பேச்சு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, இதை நீங்கள் இன்றைக்கு கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். இதை கடைபிடிக்கும் போது இந்த நாள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி. சிம்மராசி அன்பர்களே, இந்நாளிலே திருமணம் சம்பந்தமாக நீங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த அமைப்பு இருக்கின்றது. தேவையில்லாமல் திருமணத்தை தள்ளி போடக்கூடாது. பருவத்தை பயிர் செய் என்றார்கள். ஆண் பெண் இருபாலருக்கும் குறிப்பிட்டு அந்த திருமண வயது வரும்போதே திருமணம் செய்து வைத்து விடுவது நல்லது. இது நல்ல ஆரோக்கியமான புத்திரை பெற்ற இவர்களுக்கு கொடுக்கும். இந்த காலத்தில் நிறைய பேருக்கு புத்திரை பெயர் தடை தாமதம் ஆவதற்கு அவர்களுடைய வயதும் கூட, அதிகமான வயது கடந்து திருமணம் செய்து கொள்வது கூட ஒரு காரணமாக இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். திருமண சம்பந்தமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கன்னிராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். உடல் உபாதை இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். அதே போல் இன்றைக்கு உங்களுக்கு மன ரீதியாக ஏதாவது சஞ்சலம், கவலை, பயம் இருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபட முடியும். நல்ல தெளிவை நீங்கள் பெற முடியும். ஒரு சிலர் கனவுகளை கண்டுவிட்டு அதற்காக கலங்கி கொண்டிருப்பார்கள். கனவுகள் பல வகைப்படும். வேண்டியவர்களுக்கு ஏதாவது துன்பம் வருவது போலவோ, உற்றார் உறவினர், வேண்டியவர்கள், பெற்றோர், பிள்ளைகள்,
இவர்களிலே யாரோ ஒருவர் இறந்து விடுவது போலவோ ஒரு சிலருக்கு கனவு வரும். அதை கண்டுவிட்டு இவர்கள் கலங்கிக் கொண்டிருப்பார்கள். வெளியே சொல்லவும் கூட முடியாது. சொன்னால் அவர்கள் வருத்தப்படுவார்களே என்று நினைப்பார்கள். அப்படியே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கனவுகளுக்கு எல்லா கனவுகளுக்கும் பலன் கிடையாது. குறிப்பிட்ட நேரத்திலே வரக்கூடிய கனவு மட்டுமே பலிக்கும். அதற்கும் கூட நிறைய பரிகாரங்கள் தீர்வுகள் இருக்கின்றது. அதனால் கவலை வேண்டாம். இன்றைக்கு மன ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சஞ்சலம் கவலை இருந்தால் அது சரியாகிவிடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். துளாராசி அன்பர்களே, பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இன்றைக்கு செய்யலாம். பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஒரு விலையுயர்ந்த பொருட்களை கல்விக்காக வாங்கி கொடுக்கலாம். அல்லது கல்லூரிக்கு போகக்கூடிய பிள்ளைக்கோ வேலைக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கோ வாகனம் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் வயோதிக காலத்தில் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு பெயரிலே சொத்துக்களை எழுதி வைக்கலாம். இப்படி பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்நாளிலே இடமாற்றம் செய்வதற்குண்டான அமைப்பு இருக்கின்றது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய எல்லோருமே இன்றைக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அது சாத்தியமும் கிடையாது. விருச்சிக ராசியில் இருந்து இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், அதற்குண்டான முயற்சிகளை செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு செய்யலாம். இன்றைய நாளிலே அந்த முயற்சியை செய்யும்போது உங்களுடைய உத்தியோக சம்பந்தமான இடமாற்றம் என்றாலும் அதை உயர் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அதை தருவார்கள். குடியிருக்கக்கூடிய வீட்டை மாற்ற வேண்டும் என்றால் குடும்ப நபர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு முடிவெடுப்பது, நல்ல வீடு அமைவது சாத்தியம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருட ஆழ்வார். தனுசு ராசி அன்பர்களே, இந்நாளிலே உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். குறிப்பாக சகோதரிகள் தாயை போன்று உங்கள் மீது பரிவோடு இருப்பார்கள். பெண் பிள்ளைகள் திருமணமாகி போய்விட்டாலும் கூட ஆண் பிள்ளைகள் இவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது சகோதரிகளை வாழ்க்கையிலே எப்போதும் நினைத்து பார்க்க வேண்டும், இவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் தான் நிறைய பண்டிகைகள், நோன்புகள், சடங்குகள் எல்லாம் இந்த வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைகளை உட்படுத்தி வரும். அப்படியாக இன்றைக்கு உடன் பிறந்தவர்களோடு நீங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. காரிய தடை விலகும், காரிய ஜெயம் ஆகின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வீரபத்ர சுவாமி. மகர ராசி அன்பர்கள், கொடுக்கல் வாங்கலிலே இந்நாளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் சுயதொழில் செய்யும்போது அதிகமான கடனை இன்றைக்கு பிறரை நம்பி நீங்கள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் செய்யும்போதும் உங்களுடைய முக்கியமான பணிகளை, பொறுப்புகளை பிறர் வசம் ஒப்படைத்து விடக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டிற்கு போக வேண்டும், வேறு வேலை இருக்கின்றது என்றால் நீங்கள் உங்களுடைய பணிகளை முடித்து விட்டு போக வேண்டும். அல்லது நாளை கூட செய்து கொள்ளலாம். பிறரிடத்தில் இன்றைக்கு ஒப்படைக்கக்கூடாது. இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது. இது உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். கும்பராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களை வளர்த்து கொள்வது, உயர்வது, எதிர்காலம் பற்றி சிந்திப்பது, தகுதிகளை வளர்த்து கொண்டு உயர்வுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்வது இதுவெல்லாம் சாத்தியம். உயர் பதவி வேண்டும், செல்வந்தராக வேண்டும், கல்வியிலே சாதனைகள் செய்ய வேண்டும் என்றால் உழைப்பு இருக்க வேண்டும், முயற்சி இருக்க வேண்டும், பொறுமை காத்திருப்பு இருக்க வேண்டும், தகுதிகளை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இது இன்றைக்கு சாத்தியம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்காதேவி. மீனராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் செலவுகளை கொஞ்சம் நல்ல செலவுகளாக அமைத்து கொள்வது நல்லது. தான தர்மம் செய்வது, பிறருக்கு உதவி செய்வது, ஆன்மீக சம்பந்தப்பட்ட யாத்திரைகள் செய்வது, கஷ்டம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கஷ்டங்களை தீர்த்து வைப்பது, எளிமையானவர்கள் திருமணம் போன்ற சுப காரியங்களை வைத்துக்கொண்டு உங்களை அழைத்திருந்தால் முன்பே சென்று முக்கியமான பொறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது, இப்படியாக உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய செல்வத்தை நற்காரியங்களுக்கு பயன்படுத்துவது நல்லது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய மங்களகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.